மசாலா ருசியான சமையல். நான் வந்து இப்போ வந்து சிக்கன் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறேன். தேவையான அளவு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன். ரெட் சில்லி கொஞ்சோண்டு. நமக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ காரமோ அது தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா மசாலா நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு நான் பெப்பர் போட்டுக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். போதும், ஒரு டம்ளர் அரிசி தான், அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். மல்லி இலை போட்டுக்கிறேன். ஸ்பிரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து பொரிச்ச சிக்கனு, பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு, நம்ம சாதத்துக்கு வந்து நான் அதுக்கு உப்பு போட்டு நான் வடித்து வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான சால்ட் நான் போட்டிருக்கேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை போட்டுக்கலாம். ஒரு கப்பு சாதம், சின்ன கப்பு, ஒரு கப்பு சாதம் தான் போட்டிருக்கேன். வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ரெட் சில்லி வேணால் கூட நம்ம கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம சாஸ் தான் போடணும் அவசியம் இல்லை. நம்ம ரெட் சில்லி வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றி, அதேமாதிரி டொமேட்டோ சாஸ் கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இல்லை ஒரு தக்காளி கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டன் அமைக்கிடுங்க. கோமலா ருசியான சமையல், நாளைக்கு இன்னொரு சமையல் நான் மீட் பண்ணுறேன். பாய்.